ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து எல்லோருமே விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு வருஷமும் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி எனக்கு மறக்காமல் ஒரு நாடகம், அதாவது என்னுடைய பள்ளி நாட்களில் நான் டெலிவிஷன் அப்போ தான் வாங்கினோம், 92 என்னுடைய கல்லூரி நாட்கள், சாரி நான் கல்லூரி படிச்சுட்டு இருக்கும்போது 92-93 இந்த வருஷம், சரி எனக்கு வருஷம் ஞாபகம் இல்லை. அப்போது வந்து எங்கள் வீட்டில் ஒரு டெலிவிஷன் புதுசாக அப்போ தான் டிவி வாங்குகிறோம், பிளாக் அண்ட் ஒயிட் ஒனிடா டிவி 17 inches. அப்போ வந்து அது சின்னதாக இருக்கும், ஒரு இப்போ இருக்கிற மவுஸ் மாதிரி இருக்கும், அதுக்கு ரிமோட் கண்ட்ரோலர் வந்துச்சு. அந்த நினைவுகள்லாம் மறக்க முடியாது, ஏன்னா அதில் வந்து அப்போது வேறு எதுவுமே சன் டிவிலாம் அப்போ கிடையாது, எதுவுமே கிடையாது, கேபிள் நெட்ஒர்க்கு கூட கொடுக்க ஆரம்பிக்கல, ஒன்லி தூர்தர்ஷன் பொதிகை மட்டும் வரும் தமிழ் சேனல் அப்படின்னா. அதில் ஞாயிற்றுக்கிழமையோ இல்லைன்னா தினமும் மாலை நேரங்களில் பாலு மகேந்திரா கதை நேரம் அப்படின்னு போடுவாங்க. இந்த நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிற கதை வந்து பாலு மகேந்திரா கதை நேரத்தில் பார்த்தேன்னா இல்லை பாலச்சந்தருடைய கதையான எனக்கு சரியாக நினைவில் இல்லை, ஏன்னா இப்போ நான் யூடியூப்பில் தேடி பார்க்கணும் அந்த கதையை என்னால் எடுக்க முடியல. நான் இப்போ சொல்ல போகிற கதையை கேட்டுட்டு இதை கேட்குற நேயர்கள் யாராவது அது என்ன கதைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த லிங்க் எனக்கு அனுப்புங்க, ஏன்னா நான் இப்போ திருப்பி அந்த கதையை நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஒரு சின்ன ரொம்பவே அருமையான ஒரு குறும்படம், நான் என்னுடைய நினைப்பு தவறு இல்லை அப்படின்னா அது வந்து பாலு மகேந்திரா கதை நேரத்தில் வந்த படமாக தான் இருக்கணும். இது இந்த கதை எப்படி துவங்குது அப்படின்னா, ஒரு தெரு, அதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் ஒரு அசோசியேஷன் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த வருஷம் வந்து ஒரு பெரிய விநாயகர் சிலையை வாங்கி வச்சு 10 நாள் பூஜை பண்ணி விநாயகர் சதுர்த்தியிலேருந்து ஒரு 10 நாள் கழித்து அதை வந்து கடலில் கொண்டு போய் கரைக்கணும் அப்படின்னு எல்லோரும் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க. பண்ணோடனே ஒரு நல்ல மிகப்பெரிய விநாயகர் சிலையை வாங்கிட்டு வந்து வச்சிடுறாங்க. வாங்கிட்டு வந்து அது மேடையில் அதை வச்சு அதை வந்து திறப்பு விழா பண்ணுற அன்றைக்கி ஒரு சின்ன பையன் ஒருத்தன் வரான், ரொம்ப குட்டி பையன், அவன் ட்ராயர் சட்டை போட்டுக்கிட்டு வரான், அவன் கையில் வந்து கக்கத்தில் வந்து ஒரு மஞ்சள் பையை வந்து இடுக்கிட்டு இருக்கான். அந்த பையில் என்ன இருக்குது என்ன ஏதுன்னு யாருக்கும் தெரில, அந்த அப்படியே வரான். அவன் வந்து அந்த ஏரியாவில் அவனை யாருமே பார்த்ததில்லை. அவன் வந்துட்டு அந்த அங்கே இருக்க அந்த ஏரியா பசங்க எல்லோரும் அந்த பிள்ளையார் சிலைக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க, இவனும் ஏறி ஒரு ஓரமாக உட்காந்துக்கிறான். அதனால் அவனை யார் என்னன்னு கேட்டு பார்க்குறாங்க, அவன் எதுவும் பதில் சொல்லலை, அமைதியாக இருக்கான். ஆனால் அந்த பிள்ளையார் தொட்டு கும்பிட்றான், பிள்ளையாரை சுற்றி சுற்றி வரான், பிள்ளையாருக்கு சூடம் காட்டும்போதெல்லாம் கன்னத்தில் போட்டுக்கிறான், எல்லாம் ரொம்ப பயபக்தியோடு பண்ணுறான். அந்த பிள்ளையார்கிட்டயே உட்காந்துருக்கான், பிள்ளையாரை விட்டு நகரவே இல்லை, அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது அந்த சிலை. அந்த பிள்ளையாரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான், சரி மக்களும் விட்டுடுறாங்க அவன் அங்கேயே இருக்கட்டும்னு. 10 நாளும் அங்கேயே இருக்கான். அந்த ஏரியா மக்கள் வந்து ஷிஃப்ட் வைஸ் பார்த்துக்கிறாங்க அந்த பிள்ளையாரை, ஏன்னா விட்டுட்டு போக முடியாது இல்லையா, அதனால் காலையில் கொஞ்சம் பேர், மத்தியானம் கொஞ்சம் பேர், சாயந்தரம் கொஞ்சம் பேர்னு அந்த பிள்ளையார்கிட்டே இருக்காங்க மக்கள். ஆனால் இவன் வந்து எல்லா நேரமும் தூங்குறதுலேருந்து எல்லா நேரமும் அங்கேயே இருக்கான். அந்த விநாயகருக்கு படைக்கக்கூடிய அந்த பொங்கல், புளியோதரை, சக்கரை பொங்கல் இதெல்லாமே, அந்த கொழுக்கட்டை இதெல்லாம் அவனுக்கும் கொடுத்துட்றாங்க, அவன் சாப்பிட்றான். 10 நாள் முடிஞ்சிருது. 10வது நாள் எல்லா அதுக்கு தீபாரதனை ஆரத்திலாம் காமிச்சு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் ஒன்று கூடிடுறாங்க. அந்த விநாயகரை லாரியில் ஏற்றுறாங்க. லாரியில் ஏற்றும் போது இவன் அந்த விநாயகர் காலை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறான், இல்லை நான் என் பிள்ளையாரை அனுப்ப மாட்டேன் அப்படின்னோடனே அவங்க எல்லோரும் அவனை பிரித்து விடுறாங்க. அந்த மக்கள் எல்லோரும் வந்து அந்த லாரியில் ஏற்றி அதை கடலில் கொண்டு போயிட்டு கரைக்கிறதுக்காக ஏற்றிக்கிட்டுருக்காங்க. ஆனால் இந்த பையன் வந்து ஒத்துக்க மாட்டேன்றான், அழுகுறான், ரொம்ப அழுகிறான். அவன் அழுகிறதை பார்த்துட்டு எல்லாருமே ஒரு மாதிரி ஆயிடுது எல்லாருக்கும். அந்த பையனோட நடிப்பு ரொம்ப நல்லாயிருக்கும், தூது தூரம் இருப்பான், ஒரு ரொம்ப சின்ன பையனாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு. அவன் அடனா அதை போல் அவனை வந்து பிரித்து எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு இதை போல் ஒரு பெரியவர் சொல்கிறார் அவன்கிட்ட, இது வந்து இதோடைய ஐதீகமே இதான்ப்பா, 10 நாள் வச்சு கும்பிடுவோம், அதுக்கப்புறம் கடலில் கொண்டு போய் போட்டுருணும், கோவிலில் இருக்கிற பிள்ளையார் தான் எப்பயுமே இங்கே இருக்கும், இந்த பிள்ளையாரை வந்து கடலில் கரைச்சிடுவோன்னா, இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளையார் நான் விட மாட்டேன் அப்படின்னு அவன் கடைசி வரைக்கும் அழுதுகிட்டே இருக்கான். பிள்ளையாரை ஏற்றி அனுப்பிடுறாங்க. இவன் அழுதுகிட்டே உட்காந்துருக்கான். அழுதுகிட்டே இருந்துகிட்டே இருக்கும்போது அவனை ஒருத்தர் பெரியவர் வந்து கேட்குறாரு, அம்மா நீயும் வந்து பிள்ளையார்ட்டே உட்காந்துருந்த, நீ யார் என்னன்னே தெரியாது, உன்னை இந்த ஏரியாவில் பார்த்ததே இல்லை, அது என்ன பைய அப்படின்னு அந்த பையை வாங்கி அதை எடுக்கிறாரு. அந்த பைக்குள்ளேருந்து ஒரு ஃபோட்டோ வருது, அந்த ஃபோட்டோவை ஸ்க்ரீனில் க்ளோஸ்அப்பில் நமக்கு காட்டுவாங்க அந்த டைரக்டர் காட்டுவார். அது என்ன அப்படின்னா, 4 பேர் இருக்கக்கூடிய ஒரு குடும்ப ஃபோட்டோ, அதில் இந்த பையனும் இருக்கான், இந்த பையன் பக்கத்தில் இவனோட கொஞ்சம் வயசில் அதிகமான ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு, அதுக்கப்புறம் ஒரு தாய் தந்தை, இந்த 4 பேருமே வந்து முஸ்லீம் ஃபேமிலி. அவர் தலையில் குல்லா வச்சுருக்காரு, அந்த அம்மா பர்தா போட்டுக்கிட்டு இருக்காங்க, இந்த பையனுக்கும் குல்லா போட்டிருக்காங்க. அந்த ஃபேமிலி வந்து ஒரு முஸ்லீம் ஃபேமிலி. அந்த ஃபேமிலிக்கு என்ன ஆச்சு என்னன்னு தெரியல. அந்த பையன் வந்து அனாதையாக கைவிடப்பட்ட பையன். அந்த ஃபோட்டோவை மட்டும் பையில் வச்சுக்கிட்டு அவன் வந்திருக்கான். அந்த ஃபேமிலிக்கு என்ன நேர்ந்தது என்ன அப்படின்னு யாருக்கும் தெரியல. அதோட கதை முடியுது, அவ்வளோதான். இதில் என்ன அதில் என்ன ஒரு டச்சிங்கான பாயிண்ட் அப்படின்னா, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள், அந்த விநாயகரை தொடர்ந்து வழிபட்டவங்க, அந்த 10 நாள் வழிபட்டவங்க எல்லாருமே இந்துக்கள். அவங்க வந்து 10 நாள் வழிபட்டுட்டு அந்த ஏரியா குழந்தைங்க எல்லாருமே சேர்ந்து சரவடிலாம் வச்சு வெடித்து அந்த விநாயகரை கடலில் கரைக்க அனுப்பிடுறாங்க.
ஆனால் ஒரு இஸ்லாமிய பையன் அதே ஒரு மத நம்பிக்கையோட 10 நாளும் அந்த கடவுளை வழிபட்டுட்டு இப்போ அந்த கடவுளை வந்து கடலில் கரைக்க கூட அனுப்பாத அளவுக்கு அந்த பிள்ளையோட காலை பிடிச்சிட்டு கதற அளவுக்கு அந்த பிள்ளையார் மேலே பாசம் வச்சிடறான் அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிப்பார். ரொம்பவே ஒரு லேசான கதை தான், ஆனால் மனசில் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்திய கதை. ஏன்னா சின்ன குழந்தைகளுக்கு ஜாதி மதம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, வளர்ந்ததுக்கப்புறம் நாமளாக வளர்த்துக்கக்கூடிய எண்ண வேறுபாடுகளால் ஏற்பட்டது தான் இது அப்படின்னு சொல்லி அந்த கதையை முடிப்பார். இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் விநாயகர் சதுர்த்தியும் போது இந்த கதை எனக்கு ஞாபகம் வரும். இந்த வருஷம் உங்களோட நான் இதை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் யாராவது இது என்ன யாருடைய கதை, இந்த கதை எங்கேயாவது இன்டர்நெட்டில் இல்லைனா எங்கேயாவது அவைலபிளாக இருக்கா, இருந்துச்சுன்னா எனக்கு வந்து லிங்க் அனுப்புங்க, திரும்பி பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த கதையை ஷேர் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த வீடியோ அந்த கண்டென்ட் போட்டேன். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.